உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இன விடுதலைக்கான போராட்ட குழுக்களுக்கு இல்லாத பண்புகளை கொண்ட ஒரு பேரியக்கம், தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கம். விடுதலை புலிகள் இயக்கம் என்பது ஒரு தூய தேசிய இன விடுதலையை முன்னிறுத்துகின்ற இயக்கம். இது முதலில் இந்தியாவுக்கு புரியவில்லை, அல்லது இந்தியா புரியாதது போல் நடிக்கிறது. இது இலங்கை அரசுக்கு நன்றாக தெரியும். இது தமிழீழ தேசிய தலைவரினுடைய விடுதலை புலிகளுக்கும் வேட்டை வெறிநாய் இனவாத சிங்கள பேரினவாத அரசாங்கத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது சமாதானத்திலே ஈடுபட்ட உலக நாடுகள் பலவற்றுக்கு தெரியும். அது ஒரு தூய தேசிய இன விடுதலையை முன்வைத்து போராட்ட களத்தில் நின்ற ஒரு பேரியக்கம் என்பது. அந்த பேரியக்கத்தின் மீதான தடையை இந்திய அரசு விதித்திருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காகவே உலகத்தின் பல்வேறு நாடுகள் எந்த காரணமும் இல்லாமல் அந்த அமைப்பின் மீது தடையை விதித்திருக்கிறது. அதிலே குறிப்பாக சுவிட்சர்லாந்து நாடு தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு நாடு. தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்று சமாதானம் பேச வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருந்த ஒரு நாடு. அந்த நாடு எதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் மீது தடை விதித்தது என்பதுதான் இன்று இங்கு நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. சுவிஸ் தமிழீழ விடுதலை புலிகள் மீது தடை விதிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அன்பு தோழர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஈழத் தமிழர்கள் மூன்றாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஒன்று, புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிற ஈழத் தமிழர்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்கள் சொந்த நாட்டை விட்டு வரமாட்டோம், புலிகள் வாழ்ந்தால் நாங்கள் வாழ்வோம், புலிகள் அழிந்தால் புலிகளோடு சேர்ந்து நாங்களும் அழிவோம் என்று அந்த ஈழ மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள். பக்கத்திலே இருக்கக்கூடிய குருதி உறவுகளிடம் ஓடிவிட்டால், இந்த கடற்கரையை தாண்டி அந்த பக்கம் குதித்து விட்டால் நாம் சுபட்சம் அடைந்து விடலாம் என்று நம்மை நம்பி ஓடி வந்த ஈழ உறவுகள் இன்றைக்கு 110 முகாம்களில் அனாதைகளாக கடந்த 25 ஆண்டு காலமாக நாய் நரிகளை விட கேவலமாக இங்கே சிறைச்சாலையிலே இருக்கிற சிறை கைதிகளை விட ஒரு கொடுமையான இழிவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அகதி தமிழர்கள், இந்திய அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் என்று மூன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான தளம் எது என்று கேட்டால், வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் அந்தந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்க முடியும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடமாடக்கூட முடியாது. எல்லாரையும் வந்து ஆடு மாட பட்டியல் அடைச்சி வைக்கிறது மாதிரி அடைச்சி வச்சிருக்கான். காலையில் 6 மணிக்கு வெளியில் போகணும், சாயந்தரம் 6 மணிக்கு உள்ளே வந்துடணும்னு வச்சுருக்கான். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பல பேருக்கு ஈழத் தமிழர்கள் இங்கே எப்படி நடத்தப்படுகிறார்கள், முகாம் தமிழர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது பல பேருக்கு தெரியாது அன்பு உறவுகளை. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கி ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன செய்ய முடியும், சொந்த நிலத்தை, அவர்களுடைய சொந்த நிலத்தை சிங்களன் ஆக்கிரமிப்பு செய்கிறான். அவர்களுடைய சொந்த வழிபாட்டு தலங்களை எல்லாம் புத்த விகாரங்களை நட்டு சிங்களவனுடைய வழிபாட்டு தலங்களாக மாற்றுகிறான். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் மிக மோசமான கலாச்சாரத்துக்கு உட்படுத்துகிறான். அங்கு அவர்கள் விடுதலை குறித்து சிந்திக்கவே முடியாத அளவுக்கு மிக மோசமான நெருக்கடியை அந்த மண்ணிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த சூழலில்தான்
ஒரு விடயத்தை உலகம் அவதானிக்கிறது. பிரிட்டன் போன்ற கேடுகட்ட நாடு உலகத்தை தன் காலடி ஆதிக்கத்தின் கீழே வைத்திருக்க வேண்டும் என்கின்ற வெறி பிடித்த பிரிட்டன் போன்ற நாடு ஒரு விடயத்தை அவதானிக்கிறது. அது என்னன்னா, திரும்பவும் ஈழத்தில் யுத்தம் மூண்டுவிடக் கூடாது. அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்ல, உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து கிடக்கிற தமிழர்களும் அல்ல, ஈழ மண்ணிலே இருப்பவர்கள்தான் அதற்கு அடித்தளம் அமைப்பார்கள். ஏனென்றால் ஈழ மண் என்பது ஒரு அரசியல் சார்ந்தது, ஈழ மண் என்பது ஒரு இராணுவம் சார்ந்தது, ஈழ மண் என்பது யுத்த களம். அந்த யுத்த களத்தில் மீண்டும் ஈழம் ஈழ தமிழர்கள், குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் முளைத்துவிடக்கூடாது. அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை ஈழ மண்ணுக்கு வரவிடக்கூடாது. ஈழ மண்ணுக்கு பொருளாதாரம் வந்தால் விடுதலை புலிகள் தலை தூக்கி விடுவார்கள், மீண்டும் அங்கு யுத்தத்துக்கான ஒரு சூழல் உருவாகிவிடும். இவர்கள் சூரர்கள், ஒரு சின்ன தீப்பொறி இருந்தால் காட்டை கொளுத்தி விடுவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அதனால தான் என்ன செய்யறான், சாதகமாக இருக்கிற நாடுகளை எல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு எதிரிகளாக மாற்றுகிறான். உலக இந்த பூமி பந்தல நார்வே போன்ற நாடுகள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கு. சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு முழுதும் ஆதரவாக இருந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு குற்றம் சுமத்துறான். என்ன குற்றம் சுமத்துறான், விடுதலை புலிகளுடைய பொறுப்பாளர் ஒருவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய அங்கே சுவிட்சர்லாந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழர் மிகப்பெரிய தொகையை கொண்டாந்து கொடுத்து இதை நீங்கள் ஈழத்துக்கு கொண்டு போயிருங்க, தாயகத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதை அந்த அரசாங்கம் கேள்விப்பட்டு அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்ததாகவும் வழக்கு பதிவு செய்கிறார்கள். எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் பதிவு செய்கிறான், பிரிட்டன் கொடுக்கின்ற அழுத்தத்தின் அடிப்படையில் பதிவு செய்கிறான். பிரிட்டன் என்ன அழுத்தம் கொடுக்குறான், ஓ நாட்டில் என்ன நடக்குது, சட்டத்துக்கு புறம்பாக நிதி திரட்டப்படுகிறது, உன் நாட்டிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக நிதி திரட்டி தமிழீழத்துக்கு அனுப்பப்படுது, நீ முட்டாளாக, வேடிக்கை பார்ப்பவனாக, அறிவற்றவனாக நீ உன் நாடு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை யார் வைக்கிறா, பிரிட்டன் வைக்கிறான், இங்கிலாந்து வைக்கிறான். அப்படி வச்ச உடனே தான் இவன் கூர்ந்து கவனிச்சான், நாங்கள் இவர்கள் குற்றவாளின்னு சொல்லி ஒரு 13 பேரை கைது செய்கிறான். அவன் 13 பேரை கைது செய்கிற போது அவன் என்ன சொன்னான், சட்டத்துக்கு புறம்பாக நிதி திரட்டுகிறார்கள் அப்படின்னு தான் குற்றம் பதிவு பண்ணான். அந்த பதிவு பண்ணி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவங்களை தூக்கி உள்ளே போட்டு 2016 சுவிட்சர்லாந்து திரும்ப என்ன சொல்கிறான், இது பயங்கரவாதத்துக்கான நிதி திரட்டல் அப்படிங்கிறான். இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ சட்டத்துக்கு புறம்பான நிதி திரட்டலாக கைது செய்யப்பட்ட 13 பேரையும் பயங்கரவாதத்துக்கு உடன் போகிறதுக்காக நிதி திரட்டான் அப்படின்னு சொல்லி தான் சுவிட்சர்லாந்து நீதிமன்றத்தில் அவர்கள் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார்கள். அன்பு தமிழ் உறவுகளை, அப்படின்னா இந்த குற்றம் இன்னைக்கு எப்படி இல்லாமல் போச்சு, இது குற்றம் இயக்கிய பயங்கரவாத இயக்கம் அல்ல என்று சுவிட்சர்லாந்து ஏன் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நீதிமான்கள் எல்லாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் எந்த விதமான அரசின் அழுத்தம் இல்லாமலும் விடுதலை புலிகள் ஏன் தோன்றினார்கள், இந்த பிரச்சனை இந்த சிக்கல் ஏன் உருவானது என்பதை கல்விமான்களை கொண்டு, வரலாற்று ஆய்வாளர்களை கொண்டு, நீதிமான்களை கொண்டு பல வருடங்களா அதை ஆய்வு பண்றான். எதிலிருந்து ஆய்வு பண்றான், பிரிட்டிஷ்காரனின் காலனியாக இருந்த நாடு விடுதலை அடைந்த நாள்ல இருந்து அந்த மண்ணில் என்ன நடந்துச்சுங்கிறத முதல்ல ஆய்வு பண்றான். அப்படி ஆய்வு பண்ணி வந்துதான் இன்னைக்கு இந்த தீர்ப்பை சொல்லி இருக்கிறார்கள். விடுதலை புலி அமைப்பு என்பது ஒரு தீவிரவாத அல்லது பயங்கரவாத அமைப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லி, அதில் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய தோழர்களில் அந்த யோகேஷ் குமார், கவிதாஸ், சிவலோகதாசன் இவங்களை எல்லாரையும் விடுதலை செய்து அவர்கள் மீது வழக்கு சுமத்தப்பட்டதுக்காக அவர்களுக்கு சன்மானம், அதாவது அவர்களுக்கு அந்த அரசே வந்து அவர்களுக்கு நிதி கொடுக்கணுங்கிற தீர்ப்பை வழங்கியிருக்கு. 3 பேர் மேலே மட்டும் 2 காலத்துக்கு அவர்களுக்கு தடை விதித்து, 2 காலத்தில் அவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை, நன்னடத்தை அவர்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது அவர்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து மோசடியில் வங்கி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
வெளிநாடுகளெல்லாம் நிறைய பெரிய பெரிய தொகையை ஏமாத்திடுவான். அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளெல்லாம் வீடு கட்டுறண்டா வாகனம் வாங்குறேன்டான்னு பெரிய பெரிய தொகையை வாங்கிட்டு நம்ம நாடு மாதிரி புழைக்க போன நாடு உடையாந்துருவானுங்க. அந்த மாதிரி மோசடியில் ஈடுபட்டார்கள் சொல்லி அவங்க மேலே வந்து சொல்லியிருக்கிறான். அப்படின்னா என்ன குற்றம், என்ன பயங்கரவாத செயல் செஞ்சான்னு சொல்லப்பட்டான் இவங்க மேலெல்லாம். உலகம் தடை செய்திருக்கக்கூடிய பயங்கரவாதத்தில் குழந்தைகளை போராட்டத்தில், அதாவது போர்க்களத்தில் ஈடுபடுத்திய குற்றம் புரிந்த ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம். இந்த இயக்கம் சிவிலியன்ஸ, சாதாரண மக்களை யுத்த களத்திலே மிரட்டி யுத்தத்துக்கு அரணாக நிறுத்திய இயக்கம். இப்படியெல்லாம் அந்த இயக்கத்தின் மேல வந்து குற்றம் சுமத்தினாங்க. குற்றம் சுமத்தி தான் அதை பயங்கரவாத இயக்கம்னு சொன்னாங்க. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு அப்புறமா அந்த இயக்கம் ஒரு தேசிய இன விடுதலை இயக்கம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கு. இதை ஏன் நான் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா விடுதலை புலிகள் இயக்கம் பயங்கரவாத இயக்கம் என்று சொல்வதற்கு இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இலங்கையிலிருந்து இந்திரா காந்தி அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இலங்கையிலிருந்து ஜெயவர்த்தனை வந்தான். ஜெயவர்த்தனைக்கும் ராஜீவ்காந்திக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு எங்கே, பெங்களூரில். அந்த பேச்சுவார்த்தையில் ஜெயவர்த்தனை ராஜீவ்காந்தியை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். என்ன பிரெயின் வாஷ் பண்ணான்னா, நீ உன் தாய் போல நீ தனியிலும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே தமிழ்நாட்டு தமிழை தனியாக போகணும்னு அவன் போராட்டம் ஆரம்பிச்சிருவான். தமிழ்நாட்டு தமிழன் தனியாக போகணும்னு போராட்டம் ஆரம்பித்தான்னா, மலை அரசியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த 9 மாநிலங்களும் தொடர்ந்து 67 தனிநாடாக போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவெல்லாம் தனிநாடாக பிரிஞ்சு போயிடுவான். ஜாக்கிரதை, ஈழத் தமிழர்களுக்கு நீ ஆதரவு தெரிவிக்காத, எங்களுக்கு நீ உதவி பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கு அரசியல் குறித்த அடிப்படை அறிவில்லாத பொறுக்கித்தனமாக பெண்களோடு சுற்றி கொண்டிருந்த ஒரு பொறுக்கியிடம் அவன் சொன்னதும் அந்த ராஜீவ்காந்தி என்கின்ற மடைய அதை வந்து நம்பினான் அன்பு தமிழ் சொந்தங்களை. ஆனால் வரலாறு என்ன சொல்லுது, கிழக்கு வங்கமும் மேற்கு வங்கமும் ஒன்றா தான் இருந்துச்சு. இரண்டு தனி இருவேறு மாநிலங்களா, மாநிலங்களா, கிழக்கு வங்கமும் மேற்கு வங்கமும் ஒரே மாநிலமா இந்திய நிலப்பரப்புக்குள்ள இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தி பாகிஸ்தானா தனியா போகணும் அப்படின்னு பிரிந்த போது, அது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழுகிற அந்த கிழக்கு வங்கம் பாகிஸ்தானோடு போச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, பாகிஸ்தானில் இருப்பவர்கள் பேசுகின்ற மொழி உருது மொழி, இஸ்லாமியர்கள் பேசுகின்ற மொழி. ஆனால் கிழக்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பேசுகின்ற மொழி வங்க மொழி. அவன் பேசுகின்ற வங்க மொழியும் மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு மம்தா பானர்ஜி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பேசுகின்ற மக்கள் பேசுகின்ற மொழியும் ஒரே மொழி. ஒரே மொழியை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்கள் ஒரே தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரே தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் இருவேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரே தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் நான் பிரிஞ்சு ஒரு வேறோட நாடோட பிரித்து விட்டுருக்கான். இந்த சூழ்நிலையில் அவன் அங்கே முஜப்பூர் ரஹ்மான் சொல்கிறான், நாங்கள் பேசுகிற மொழி வங்க மொழி, ஆகவே உருது பேசுகிற ஒன்னோட இருக்க முடியாதுறாங்கிறான். ஈழத்தில் தமிழை என்ன சொன்னான், நாங்கள் பேசுகிற மொழி தமிழ் மொழி, சிங்களம் பேசுகிற ஒன்னோட நாங்கள் இருக்க முடியாதுன்னு எப்படி சொன்னானோ அதே மாதிரி தான் முஜப்பூர் ரஹ்மான் அன்றைக்கு சொன்னான். யாரை பார்த்து சொல்கிறான், பாகிஸ்தானை பார்த்து சொல்கிறான். அவனும் இவனும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அவன் சொல்கிறான், என் மொழி வேறு உன் மொழி வேறு, நீ உருது பேசுகின்ற இஸ்லாமியர்கள், நான் வங்க மொழி பேசுகின்ற இஸ்லாமியன், உன்னோடு நான் சேர்ந்து இருக்க முடியாது என்று சொல்லுகிறான். அப்போ இந்திரா காந்தி இங்கே இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தா. அப்போ இந்திரா காந்தி யாருக்கு உதவி பண்ணா, வங்க தேசத்துக்கு உதவி பண்ணா. வங்க தேசத்துக்காக பாகிஸ்தானை எதிர்த்து போரிட்டார். ஒரு தனித்த தேசிய இனம் உருவாவதற்கு, இந்த பூமி பந்திலே ஒரு தனித்த நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னா, இந்தியா தான் காரணமாக இருந்துச்சு. நான் கேட்குறேன், ஜெயவர்த்தனன் சொன்னான்னு சொல்லி ராஜீவ்காந்தி நம்புனானே அந்த மலையனுக்கு கேட்குறேன், ஏண்டா ஈழத் தமிழனும் இந்திய தமிழனும் என்றாவது ஒன்றா இருந்திருக்கானா? ஒன்னா இருந்த கிழக்கு வங்கமும் மேற்கு வங்கமும் பிரிஞ்சு தனிநாடா போச்சே, இத்தனை நாளில் என்னைக்காவது மேற்கு வங்கத்துக்காரன் நான் இந்தியாவை விட்டு தனிச்சு போறேன்டான்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானடா? அறிவில்லை, சிந்திக்க மாட்டேன். உலகத்தில் வரலாறு தெரியாது. ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கினான், ஒன்னா சாப்பிட்டான், ஒரே மாநிலமா இருந்தான். அப்படியாப்பட்டவன் இன்னைக்கு ரெண்டா பிரிஞ்சு போயிருக்கான். உங்க அம்மா தான் அவனுக்கு தனிநாடு வாங்கி கொடுத்துச்சு. கிழக்கு வந்தான் தனிநாடா போயிட்டான், அதனால எனக்கும் தனிநாடு கொடுறான்னு மேற்கு வங்கத்துக்காரன் கேட்டானா? நான் கேட்குறேன், அப்புறம் எப்படா தனி ஈழ நீ வாங்கி கொடுத்தேன்னா எப்படா தமிழ்நாட்டு தமிழன் தனிநாடு கேட்பான்? ஆனா இதை சொல்லி தான் ராஜீவ்காந்தி மண்டையை கழுவி விடுதலை புலிகள் மீதான
மிகப்பெரிய எதிர்ப்பை தமிழர்கள் விரோதியாக ராஜீவ்காந்தி மாறுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த விடயம் இருந்தது அன்பு தமிழ் சொந்தங்களை. ஆனால் இன்னைக்கு சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் ஒரு பெருமை மிகு விஷயத்தை இன்றைக்கு வந்து பறைசாற்றியிருக்கு உலகத்துக்கு. அது என்னன்னா, விடுதலை புலிகள் அமைப்பு என்பது, விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பெண்கள் படையை கொண்ட, கரும்புலிகள் என்ற விசேஷ படையை கொண்ட முப்படை அணிகள், நெறி ஆள்கையில உலக படைகளுக்கு இணையான நெறி ஆள்கை கொண்ட ஒரு மிகச்சிறந்த படையமைப்பை கொண்ட ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றியிருக்கு. அவங்க ஒன்றும் கொரில்லா யுத்தம் பண்ணிட்டு இல்லை, அவங்க ஒன்றும் திருட்டுத்தனமாக தாக்குறவங்க கிடையாது. ஒரு நாட்டை நிர்மாணிச்சிருக்கிறான், அந்த நாட்டில் ஒரு நாட்டுக்குள்ள அத்தனை பண்புகளும் கொண்ட அந்த நாட்டின் நிர்வாகத்தை அவன் கட்டமைத்திருக்கிறான். நீ அழிச்சது விடுதலை புலிகளை மட்டுமல்ல, விடுதலை புலிகளினுடைய அரசியலை, விடுதலை புலிகளினுடைய அரசாங்கத்தை நீங்க வந்து அழிச்சிருக்கீங்க அப்படின்னு சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் உலகத்துக்கு பறைசாற்றியிருக்கு. இதுதான் இந்த விவாதத்தை நம்ம மேற்கொள்ளணுங்கிறதுக்கான அடிப்படை. இதுதான், நீங்க எங்க சென்றாலும் ஒரு விடயத்தை பதிவு செய்யுங்க. அது என்னன்னா, சுவிட்சர்லாந்து நாடு விடுதலை புலிகளை வெறுமனே தீவிரவாத இயக்கம் அல்ல என்று மட்டும் சொல்லவில்லை. விடுதலை புலிகள் என்பது உலகத்தின் நேர்மையான உண்மையான பெண்களை படையணியிலே கொண்ட, பெண்கள் படையணியை கொண்ட, விசேடமாக கரும்புலி அமைப்பை தங்களுடைய படைப்பிரிவிலே கொண்ட, முப்படைகளை கொண்ட ஒரு நாட்டினுடைய ஒரு நேர்மையான படைப்பிரிவை கொண்ட ஒரு இயக்கம் அப்படிங்கிறத உலகத்துக்கு பறைசாற்றியிருக்கு. ஒரு தேசம் இருக்குன்னா அந்த தேசத்துக்கு எப்படி கப்பல் படை இருக்குமோ, ஒரு தேசத்துக்கு எப்படி விமானப்படை இருக்குமோ, ஒரு தேசத்துக்கு எப்படி தரைப்படை இருக்குமோ, அப்படியான படை கட்டமைப்பை கொண்ட ஒரு ஒரு நாடு தமிழ் ஈழம். தமிழ் ஈழம் என்கிற நாட்டில் ஒரு விடயம் தெரிஞ்சுக்குங்க, அது என்னன்னா, தமிழ் ஈழத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ் ஈழத்தினுடைய நிர்வாகம் விடுதலை புலிகளுடைய கையில் தான் இருந்துச்சு. சரி, விடுதலை புலிகள் நேரடியாக ஆட்சி செஞ்சாங்களா? கிடையாது, ஒரு அரசை நிறுவினார்கள். அந்த அரசு என்பது ஒரு நேர்மையான நிர்வாகத்துக்கு உட்பட்டு இருந்துச்சு. போக்குவரத்து துறை இருந்தது, வணிகத்துறை இருந்தது, நீதிமன்றம் இருந்தது, நீதி விசாரணை தமிழ் ஈழத்திலே நடந்தது, அங்கே பொருளாதாரத்துறை இருந்தது, விளையாட்டுத்துறை இருந்தது. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய அழகான ஒரு மிகப்பெரிய விளையாட்டு அரங்கத்தை தமிழீழ தேசிய தலைவர் தன்னுடைய நாட்டிலே தமிழீழத்திலே கட்டமைத்திருந்தான். அதையெல்லாம் இன்னைக்கு வந்து அழிச்சிருக்கான். 100 வருஷத்துக்கு அப்புறமா தனி ஈழத்தில் எவ்வளவு வாகன வசதிகள் வரும், அப்படி வந்துச்சுன்னா அந்த ரோடு எப்படி வடிவமைக்கணும்னு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரோடு எப்படி இருக்கணும்னு சிந்திச்சு ரோடுகளை கட்டமைத்திருந்தான். ரோடுகளின் இரு மருங்கிலும் மலை வேம்பு மரங்களை நட்டு வைத்தான். என்ன சாதாரண நாடா ஈழம், தனி ஈழம் என்பது? தனி ஈழம் என்பது தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் கட்டமைத்த தனி ஈழம் என்பது ஒரு கனவு தேசம். இந்த பூமி பந்திலேயே அது போன்ற ஒரு தேசம் கட்டமைக்கப்படவில்லை. 50,000 வீடுகளை கட்டி தன்னுடைய பிள்ளைகளை மாவீரர்களாக ஈந்த தாய் தந்தையரை அழைத்து அந்த வீடுகளில் அவன் வந்து தங்க வச்சான். என்ன மாதிரியான ஒரு தேசத்தை கட்டமைச்சிருக்கான் அதை இன்னைக்கு இந்த சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிறது. அன்பு தோழர்களே, அங்கு ஒரு அரசாங்கம் நடந்தது, அந்த அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் அழித்து ஒழித்தது புலிகளை மட்டும் அல்ல, இவர்கள் அழித்து ஒழித்தது அங்கே போராட்டத்திலே ஈடுபட்ட ஈழத்தமிழர்களை மட்டும் அல்ல, அவர்களுடைய நேர்மையான அரசியலையும் அறம் சார்ந்த அவர்களுடைய அரசையும் தான் அவர்கள் அழித்து ஒழித்தார்கள் என்கின்ற என்பதை இந்த சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் இன்றைக்கு உலகுக்கு நிறுவியிருக்கிறது. அதைத்தான் நாம் தூக்கி சுமக்க வேண்டும். அந்த கருத்தை தான் நாம் செல்லுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் நாம் முன்மொழிய வேண்டும். அன்பு தமிழ் உறவுகளை, இவன் சொல்றான்ல தீவிரவாத அமைப்புன்னு, இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலத்தில் யுத்தம் முடிஞ்சு இத்தனை ஆண்டு காலத்தில் ஏதேனும் தீவிரவாதம் ஏதேனும் நடந்திருக்கா அந்த மண்ணில்? நான் கேட்குறேன், இந்தியாவில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கானே, ஏதேனும் பயங்கரவாதம் நிகழ்த்தியிருக்கார்களா? உலகத்தில் இத்தனை நாடுகளில், 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஈழத்தமிழன் வாழ்கிறானே, எந்த நாட்டிலேயாவது பயங்கரவாதத்தை நிகழ்த்தியிருக்கிறார்களா? நிரூபிக்க முடியுமா யாராவது? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் மீதான தடை என்பது உலகம் முழுவதும் இன்னும் ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ள தடைகள், அனைத்து தடைகளும் நீக்கப்படும். அன்பு தமிழ் உறவுகளை, அப்படி நீக்கப்படுகின்ற நாள் வெகு விரைவில் இல்லை, அதற்கான ஒரு முத்தாய்ப்பாகத்தான் ஒரு நேர்மையான தீர்ப்பை இந்த விடுதலை புலிகள்
தீவிரவாத இயக்கம் அல்ல அல்லது பயங்கரவாத இயக்கம் அல்ல என்கின்ற ஒரு விடயத்தை இன்றைக்கி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இதைத்தான் நம்ம நெஞ்சில் வந்து தூக்கி சுமக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய தோழர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னாங்க, என்ன செய்ய போகிறோம் இனிமே அப்படின்னு. இன்றைக்கி தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி, இன்றைக்கு தமிழகத்தை வேட்டைக்காடாக மாற்றிவிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்தை கொள்ளையடிக்கின்ற பூமியாக மாற்றிவிட்டார்கள். தமிழனுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டி, தமிழனுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை அழித்து ஒழித்து, தமிழனை நடுவீதியிலே விட வேண்டும், தமிழர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு ஆண்டு கொண்டிருக்கு. என்ன காரணம்? இது ஒரு பெரிய இனப்பகை, ஒரு பெரிய இனப்பகை. நம்முடைய தோழர் அருணா பாரதி அவர்கள் பேசும்போது சொன்னார், அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, இது ஒரு இனப்பகை. இங்கே இருக்கக்கூடிய தமிழன் என்றைக்குமே ஆரிய பார்ப்பனர்களுக்கு இனப்பகையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் எல்லாம் அவர்கள் முன்வைத்த அந்த இந்தி மொழியை ஏற்ற போது தமிழ் தேசிய இனம் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் ஏற்காமல் இருக்குது இந்த பூமி, இந்த இந்திய நிலப்பரப்புக்குள்ள. ஆகவேதான் தமிழர்களை அவர்கள் துஷ்மனாக கருதுகிறார்கள், ஆகவேதான் தமிழ் மொழியை பேசுகின்றவர்களை அவர்கள் எதிரியாக கருதுகிறார்கள், ஆகவேதான் தமிழனை அவனுடைய என்ன கொள்கையா இருந்தாலும் சரி அந்த கொள்கையை காதில் போட்டு மிதிக்கணுங்கிறான். அதனாலதான் இலக்கணேசன் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தேசம் வாழலாம் அப்படின்னு சொன்னா ஒரு மாநிலம் தியாகம் செய்வதில் எந்த பிழையும் இல்லை என்று சொல்கிறார். அன்னைக்கு நாம எல்லாம் புரியல அது என்னன்னு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால இலக்கணேசன் சொன்ன போது நமக்கு விளங்கல, ஆனா இன்னைக்கு விளங்குது. இந்தியா நல்லா இருக்கணும்னா தமிழ்நாடு சாம்பலா போகலாம், இந்தியா நல்லா இருக்கணும்னா தமிழர்கள்லாம் செத்து ஒழியலாம், இந்தியா நல்லா இருக்கணும்னா தமிழர்கள்லாம் நாங்க சுட்டு கொள்ளுவோம் அப்படின்னு தான் இலக்கணேசன் ஐயா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு ஐயா பாச்சி சிதம்பரம், பி சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, பெரிய மிகப்பெரிய கருத்து. நான் கூட பதிவு போட்டிருக்கேன், என்னென்னா ரொம்ப ஹோமாவில் கோமா சர்ச்சிலேருந்து வந்துட்டார் அவர் திடீர்னு அப்படின்னு. ஏண்டா அவன் சொல்கிறான், அரசுகளுக்கு எதிராக மக்கள் அனை போராடுகிற மனோபக்குவத்துக்கு வரணும் அப்படிங்கிறான். நீ எங்கே இருந்தியா வந்து சொல்கிறத? நாங்கள் போராடினதுனால தாண்டா தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டா, நாங்கள் வருஷ கணக்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கண்டா, எங்கடா இருந்த நீ? நான் கேட்குறேன், கதிராமங்கலத்தில் 1.5 வருஷமாக போராடிட்டு இருக்காண்டா, போராடுவேன்னு சொன்னதுனால தாண்டா மன்சூர் அலிகானை கைது செஞ்சுருக்கான், போராட்ட களத்தில் இறங்கி போனால் போராடினதுல தாண்டா எங்கள் அண்ணன் வேல்முருகனை தூக்கி தேச விரோதியில் குற்றத்தில் உள்ள போட்டிருக்கான், போராடுவேன் சாகுமறை போராடுவேன் சொன்னதுனால தாண்டா எங்க ஐயா மணியரசனை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கான், உனக்கு அதெல்லாம் தெரியாதா? போராடுவேன் அப்படின்னு சொன்னதுனால தாண்டா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை 60க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தூக்கி உள்ள வச்சிருக்கான், தேச பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வச்சிருக்கான், போராடுவேன் அப்படின்னு சொன்னதுல தாண்டா மக்கள் அதிகாரம் தோழர்களை தூக்கி எல்லாரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வச்சிருக்கான். நீ எங்க இருந்த? இங்க தமிழர்களை சுட்டு கொண்ட போது நீ எங்கடா இருந்த? நீ ஏன்டா வாய துறக்கல? இந்த கேள்வியை செல்லுகின்ற இடமெல்லாம் பி சிதம்பரத்தை கேட்கணும், 13 பேரை சுட்டு கொண்ட போது ஏன்டா எங்கடா போயிருந்த நீ? போராடுற மனநிலை தமிழர்கள் இல்லாம இருக்கானா? துறக்கிற புள்ள கூட போராடுண்டா இனிமே, இந்த மண்ணில் தன் தாய் வயிற்றில் இருக்க பிள்ளை கூட நான் வெளியே வேகமாக செல்ல வேண்டும், இந்த மண்ணுக்காக இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்காக அவர்களுடைய உரிமைக்காக நான் போராடணும் அப்படின்னு சொல்லி தாண்டா என் தாய் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை கூட நினைக்குது. எங்களை பார்த்து சொல்றியா நீ? போராடுற மனப்பக்குவம் வளர்க்கணும்னு கல்லால் அடிப்போம், ரோட்டில் வந்தேன்னு வச்சுக்க கல்லால் அடிப்போம். 13 பேரை சுட்டு கொன்ன போது அதை போய் பார்க்க வக்கில்லாத பி சிதம்பரம், 13 பேரை சுட்டு கொன்ன போது அதற்கு எதிர்த்து அறிக்கை விடாத பி சிதம்பரம் தமிழர்களை தூண்டி விடுகிறான். என்னன்னு சொல்லி போராடணும், என்ன போராடணும், எதுக்கு போராடணும்? இந்தியாவை வந்து நீ ஆள்றதுக்கு, திரும்ப நீ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து போராடணுமா? ஆக தமிழர்கள் மீது இவர்கள் மிகப்பெரிய பயங்கரவாதத்தை திணிக்கிறார்கள். ரஜினிகாந்த் போராடக்கூடாதுன்னு சொன்ன போது நீ எங்க போயிருந்த? போராடுனா தமிழ்நாடு சுடுகளா போயிருந்து ஒரு பொறுக்கி சொன்னானே, அப்ப நீ எங்க போன பி சிதம்பரம்? அவனை சருப்பால் அடிச்சியா? சரி வேண்டாம், நீ அப்ப கோமால இருந்திருப்ப, நேத்து பேசும்போது நீ சொல்லியிருக்கணும்ல ரஜினிகாந்த் ஒரு முட்டாள், அவனுக்கு மனித வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, அவனுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது, அறிவிலி.
அந்த அறிவிலி சொன்னதை யாரும் ஏற்காதீர்கள் அப்படின்னு நீ சொல்லிட்டு போராடணும்னு சொல்லியிருந்தேனா கூட நான் மனசு ஆந்து போவேன். ராஸ்கல்ஸ், அரசியலுங்கிற பேரில் ஆளாளுக்கு இந்த மக்கள் பட்டுக்கிட்டு இருக்க துன்பம் தெரியாமல் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் நாம் ஒரு விடயத்திற்கு நன்றி செலுத்த ஆக வேண்டும். அந்த நன்றிக்காகத்தான் இந்த கலந்துரையாடலை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அன்பு தோழர்களை. அது என்னென்னா, சுவிஸில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது அப்படியே அதுவாக வந்துடல. இந்த தீர்ப்பு என்பது அதுவாக வந்துவிடவில்லை. சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழுகின்ற ஈழத் தமிழர்கள் இரவு பகலாக உழைத்து தங்கள் பக்கம் நியாயம் இருக்கு என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நமது வள்ளுவ பெருமான் சொன்னானே அதுபோல, கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கின்ற ஆற்றல் அப்படின்னு சொன்னா பத்தியா, இமனே எதிர்த்து நமக்கு முன்னாடி வந்தா கூட கூடி எதிர்க்கின்ற ஆற்றல் உனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உன்னை வெல்வதற்கு இந்த பூமியில யாரும் இல்லை என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக அந்த கூடி எதிர்க்கின்ற ஆற்றலை பெற்று சுவிட்சர்லாந்துல வாழ்ற அத்தனை மனுஷனும் ஒரே சிந்தனையோட இந்த வழக்கில் செயல்பட்டான். அவர்களுக்கு திறந்த மனதோடு, தாய் தமிழகத்தில் இருந்து நாங்கள் இங்கே கூடி இருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகள் நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த கலந்துரையாடல் நிகழ்வை தமிழர் நலம் பேரியக்கம் ஒருங்கிணைத்திருக்கிறது. அன்பு நண்பர்களே, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈழ உறவுகளுக்கு, இந்த வழக்குக்காக போராடிய நம் தமிழ் உறவுகளுக்கு இன்றைக்கு சென்னையிலிருந்து தமிழகத்திலிருந்து நாம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கின்றோம். உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எந்த நாடுகளெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கோ அந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களெல்லாம் அந்த நாடில் சட்டத்தின்படி அந்த நாட்டினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நமது தேசிய இன விடுதலைக்காக போராடிய அந்த பேர் இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அழுக்கை துடைப்பதற்கு அந்தந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு அந்தந்த நாட்டில் போராடணும் அப்படிங்கிற செய்தியை சொல்வதற்காகவும் தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நாம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறோம். அன்பு தோழர்களே, உலகம் முழுவதும் வாழ்கின்ற குருதி உறவுகளுக்கு நாம் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய நாமெல்லாம் கூடி அவர்களுக்கு விடுகின்ற கோரிக்கை அல்லது அன்பு அழைப்பு அல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கின்ற ஆற்றலை பெற வேண்டும். அந்த ஆற்றலை பெற்று உங்கள் நாட்டில் உங்கள் நாட்டில் அந்தந்த சட்டத்திட்டக்கு உட்பட்டு நமது இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும். என்றைக்கு உலகம் முழுவதும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் அல்ல, அது தேசிய இன விடுதலைக்கான இயக்கம் என்பதை என்றைக்கு நான் மீட்டு எடுக்கின்றோமோ அன்னைக்கு நம்முடைய தமிழீழ தேசிய தலைவருடைய கனவாம், தமிழீழ மக்களுடைய கனவாம், தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்பதை நாம் அடைவோம் அடைவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.